Hey guys, welcome to my channel. என் பேர் மோரா. நீங்கள் இதை என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு உங்களுக்கு ஹாய் ஹாய். ஓப்பன் போர்ஸ், லார்ஜ் போர்ஸ், இது வந்து நிறைய பேருக்கு இப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது நார்மலாக ஸ்கின்ல வர்றது தான் பிரச்சனைன்னு கூட ஆக்சுவலி நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது நார்மலாக நம்ம வயசாக ஸ்கின்ல தெரியற ஒரு விஷயம் தான். ஸோ அது இல்லாமல் ஃப்ளாலெஸ்ஸாக ஸ்கின் எப்படி ஆக்குறது, நேச்சுரலாக பார்க்கறதுக்கும், லைக் மேக்கப் எதுவும் இல்லாமலும் ஃப்ளாலெஸ்ஸாக எப்படி ஆக்கலாம், அண்ட் மேக்கப்போட இந்த மாதிரி ஃப்ளாலெஸ்ஸாக எப்படி பண்ணலாம், அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் என்னென்ன, எனக்கு ஒர்க் ஆகிறது, என்னுடைய கிளையன்ட்ஸ்க்கும் ஒர்க் ஆனது, கோர்ஸ் நிறைய இருந்தவங்களுக்கும் ஒர்க் ஆனது. ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆக மாதிரியான சில டெக்னிக்ஸ் தான். நீங்கள் ஒழுங்காக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். பேர் ஸ்கின் மோட் ஆன் ஸ்கின் மட்டும்தான் பேராக இருக்கேன். ஐப்ரோஸ் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன், லிப்டிட் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன தருவேன் உங்களுக்கு, இந்த மாதிரி போர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி ஆக்கணும் அப்படின்றதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மேக்கப் மட்டும் கிடையாது ஸ்கின் கேர்க்காகவும் என்னன்னா ஐஸ் கியூப்ஸ் ரப் பண்றது. நான் இன்னைக்கு அதை உங்களுக்கு பிராக்டிக்கலாக லைவாக டெமோ காமிக்க போறது இல்லை, பிகாஸ் இப்போ வந்து கொஞ்சம் கிளைமேட் மாறிட்டே இருக்கா, எனக்கு அப்பப்போ கோல்டு வந்து டக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நான் பண்ண போறது இல்லை. பட் இதை வந்து எப்போ வேணா நீங்க பார்ப்பீங்க, அதனால நான் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் சம்மர் டைம்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஐஸ் கியூப் ஃபர்ஸ்ட் நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர் மட்டும் பண்ற ஒரு ஆளா இருக்கீங்கன்னா கூட ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்கின் கேர் பண்ணுங்க. மேக்கப் பண்றீங்கன்னா கூட இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது, உங்க முகத்துல மேக்கப்பும் ரொம்ப நேரத்துக்கு லாஸ்ட் ஆக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது இந்த ஒரு டெக்னிக். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், இது பேர் ஸ்கின்ல தான் நீங்கள் பண்ணணும், அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப். அடுத்தது ஸ்கின் கேர் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஓப்பன் போர்ஸ்க்கு இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் போடுறது அட்வைசபிள். மேக்கப் போட்டால் மட்டும்தான் அந்த ஒரு ஃப்ளாலெஸ்னஸ் வேணும் அப்படின்றது கிடையாது. எல்லாருக்குமே நேச்சுரலான ஸ்கின்னே வந்து பார்க்கறதுக்கு ஃப்ளாலெஸாக இருக்கணுன்றது ஆசை. பட் வயசாக போர் பிரச்சனை வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிய போகுது, அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய ஸ்கின் கேரில் ஓப்பன் போர்ஸ்லாம் டார்கெட் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது அட்வைசபிள். நான் இன்னைக்கு உங்களுக்கு மாமாத்தோட பை பை ஓப்பன் போர்ஸ் ஃபேஸ் க்ரீம் காமிக்கிறேன். இதில் வந்து ரோஸ்அப் அண்ட் நயசினமைட் இருக்கு. இது உங்களுக்கு உங்களுடைய போர்ஸ் வந்து டைட்டன் பண்ண போது. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பேசிக்கலி உங்களுக்கு உங்க போர்ஸ் வந்து ஸ்கின்ல இருந்து மொத்தமா போக வைக்க போறது கிடையாது, அது கண்டிப்பா அங்கேயே தான் இருக்கும். அதனுடைய சைஸ வந்துட்டு கம்மியா ஆக்குற மாதிரி ஹெல்ப் பண்ண வைக்கும். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து உபயோகமா இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு பம்ப் பாட்டில்ல வருது, இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிரீம். இதுல டாக்ஸின் எதுவும் கிடையாது. ஸோ இதை கையில நல்லா இப்படி எமல்சிஃபை பண்ணிட்டு என்னுடைய ஸ்கின்ல ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ வந்து ரொம்ப பயங்கரமான போர் பிரச்சனை கிடையாது, ஆனா இருக்கு, கண்டிப்பா இருக்கு, க்ளோஸாக பார்த்தா தெரியும். நல்லா போட்டு மசாஜ் பண்ணிக்கிறேன் அண்ட் லிட்ரலாக நான் வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய போர்ஸ் நான் உங்களுக்கு அப் க்ளோஸாக காமிக்கிறேன். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஸ்கின்ல இந்த க்ரீமும் பார்த்தீங்கன்னா குவிக்காக என்னுடைய ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்குது. லைட் வெயிட்டாக இருக்கு அண்ட் இதனுடைய ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாகவும் பார்த்துக்க போது. இதே நீங்கள் உங்களுடைய நார்மல் ஃபேஸ் க்ரீம் மாதிரியும் போட்டுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த இன்கிரீடியன்ஸ், அந்த ரோஸ்அப், நைசனமைட், ப்ளூ லோட்டஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னோட ஓவரால் டெக்ஸ்சரே வந்து சரி பண்ண போது. ஸோ உங்களுக்கு ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கிற மாதிரியான ஸ்கின் வர்றதுக்கும் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஆல்ரெடி ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கே, இதில் எதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அது இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா இதுல டாக்ஸின்ஸ் கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது, பாரபன் கிடையாது, அண்ட் இது க்ரூவல்டி ஃப்ரீயும் கூட. இது வந்து உங்களுடைய போர்ஸ் வந்துட்டு கிளாக் பண்ண போறது கிடையாது, அண்ட் அதனால உங்களுக்கு பிளாக் ஹெட் ப்ராப்ளமும் ஒயிட் ஹெட் ப்ராப்ளமும் வரப்போறதும் கிடையாது. ஸோ ரொம்பவே லைட் அண்ட் மாய்ஸ்சரைசிங் அண்ட் நரிஷிங்கான ஒரு கிரீம் ஸ்பெசிஃபிக்காக போர்ஸ்க்காக இருக்கிறது மாமாத்திலிருந்து இந்த பை பை ஓப்பன் போர்ஸ். இதில் இருக்கக்கூடிய ரோஸ்அப்ல பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு அண்ட் வைட்டமின் ஏவும் நிறைய இருக்கு. உங்க ஸ்கின்னை அழகாக ஹைட்ரேட் பண்ண போது, அதை ஃபர்ம் ஆக்கி டைட்டர் ஆகவும் போது. ஸோ இதுதான் அந்த போர் சைஸ் எல்லாம் வந்து கம்மியாக தெரிய வைக்க போகுது. அடுத்து நயசனமைடு, இது ஒரு ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் B3. இது உங்களுடைய ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் ஆக போகுது, ஃபுல்லாக கிளியர் பண்ண போது, இந்த டெக்ஸ்சர் எல்லாத்தையும் போக வச்சு சாஃப்ட் அண்ட் சப்பிள் ஆக போகுது. ப்ளூ லோட்டஸ் இரிட்டேட்டட் அண்ட் இன்ஃப்ளமேட்டட் ஸ்கின்னை பார்த்துக்க போகுது. ஆல்சோ இதில் லென்டில்ஸ் இருக்கு, அது உங்களுடைய ஸ்கின்னை ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போது, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வராமல் பார்த்துக்க போது. இந்த ரேஞ்சிலே உங்களுக்கு பை பை பிளமிஷஸ் ஃபேஸ் க்ரீம் இருக்கு அண்ட் பை பை ரிங்கிள்ஸ் ஃபேஸ் க்ரீம் இருக்கு. இது கூட நீங்கள் உங்களுடைய ஸ்கின் கன்சர்ன் என்னன்றதை பொறுத்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ போர் தான் மெயின் கன்சர்னாக இருக்கு, நீங்கள் டார்கெட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இது எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களுக்கும் சூட்டபிளாக இருக்க போது. லைட் அண்ட் நான் கிரீஸியாக இருக்கு, குவிக்காக அப்சர்வ் ஆகிக்குது ஸ்கின்ல, அண்ட் உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸோடையும் இருக்கு. போர்ஸையும் வந்துட்டு நாளடைவில் இதை டைட்டன் பண்ண போது இதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ்னால. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் இதனுடைய லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட், மாமாத்தோட ஆப், அமேசான், நைகா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன், இந்த கூப்பான் கோட் நீங்கள் மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா மாமாத்தோட ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா
உங்கள் ஆர்டர் வந்துட்டு ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்படுது. ஸோ இதை வந்து பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்ணிட்டுருக்காங்க. 2025 ஒன் மில்லியன் மரம் நட்டுடலாம் அப்படின்ட்டு இறங்கி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கலாமே இந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி. ஆப் மூலயமா நீங்கள் வந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்க்கான லிங்க்ஸ், iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான ஆப் லிங்க்ஸ் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அது மூலயமா நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ்லாம் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிய வரும். அதுதான் ஒரு பெனிஃபிட் ஆப் மூலயமா பண்ணுறதுல. கெமிக்கல்ஸ் இல்லாத, நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடிய, டாக்ஸின்ஸ் இல்லாத, பாரபன்ஸ் இல்லாத மாதிரியான ஒரு ஸ்கின் சேஃபான ஃபேஸ் க்ரீம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாமாத்தோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போது வந்துட்டு நல்லா என்னுடைய ஸ்கின்னுக்கு டைம் கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் போய்ட்டு என்னுடைய முகத்தில் உட்காரத்துக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, க்ரீஸியாகவோ ஒரு மாதிரி ஸ்டிக்கியாகவோ ஃபீல் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை, செம்மையாக செட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ஸ்டெப் போய்க்க போகிறோம். அடுத்த ஸ்டெப்லேருந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்லேருந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரைமிங். ப்ரைமிங்கிறது வந்துட்டு போர்ஸ் இருக்கிறவங்க அப்படி தான் வந்துட்டு போடணும்னு கிடையாது, எல்லாருமே மேக்கப்பில் வந்து போட வேண்டிய ஒரு விஷயம். சம்டைம்ஸ் நானுமே அதை பண்ணாமல் பண்ணுவேன், அதுக்கான பின் விளைவுகள்லாம் முன்னாடி எனக்கு தெரியும். அதாவது சீக்கிரமாக மேக்கப் கரைஞ்சிரும், மாஸ்க் போடுறேன் அதில் ஒட்டிக்கும் அந்த மாதிரி. ஸ்பெசிஃபிக்காக போர்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு போர் ஃபில்லிங் ப்ரைமர் அந்த மாதிரினே இருக்கும். நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரைமர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இல்லைனா இந்த மாதிரி ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மூதாக, சாஃப்டாக, நான் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். ஜெல் பேஸ்ட் விட சிலிக்கன் பேஸ்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கிறது அட்வைசபிள். இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஸ்கின்ல நான் ஜென்டலாக பூசுறேன். ஓகே, இன்னொன்று மேக்கப் முடிச்ச அப்புறம் உங்களுக்கு உங்கள் முகத்தில் அந்த ஓட்ட உடசெல்லாம் தெரியாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, தெரியும். நம்ம வந்து ஒன்றும் சிமெண்ட் போட்டு மூடி எல்லாத்தையும் மறைக்கல, முடிஞ்ச அளவுக்கு தான் மறைக்க முடியும். அது நீங்கள் உங்களுடைய ஸ்கின் கேரில் போர் சைஸை வந்துட்டு கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்து கம்மியாக தெரியும் ரிசல்ட்டில். ஸோ பெருசு பெருசாக இருக்குன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு மேக்கப் போட்டால் ஃபுல்லாக குட்டியாயிடாது, அதையும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த ப்ரைமர் எப்படி அப்ளை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக பூசுகிறேன். ஓகேவா, லிட்ரலாக பூசுகிறேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்டிஃபை பண்ணுறது. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் இந்த மாதிரி, அப்புறம் கொஞ்சம் லூஸ் பவுடர், ஏதோ ஒரு லூஸ் பவுடர். அதில் டின்ட் இருக்கணும், கலர் இருக்கணுன்றது கூட அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு லூஸ் பவுடர் எடுத்துக்கோங்க, ப்ரஷ் எடுத்துக்கோங்க, பவுடர் ப்ரஷ் தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பெருசாக ஃப்ளஃபியாக இருக்கிறது எடுத்துகிட்டு எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு அந்த போர் பிரச்சனை இருக்கோ அங்கே நீங்கள் இந்த மாதிரி அந்த பவுடரை லைட்டாக டஸ்ட் பண்ண போகிறீங்க. நிறைய போட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் பண்ணும்போது கேக்கி ஆகிடும், தெரிஞ்சு தெரிஞ்சு வரும். ஸோ ரொம்ப லைட்டாக பவுடர் எடுங்க, அதையும் டஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷை உங்களுடைய முகத்தில் நீங்கள் இப்படி டஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, இப்போ ஒரு நார்மல் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா கண்ணாடி பார்த்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி க்ரீஸியாகவோ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, பட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி அப் க்ளோஸில் பார்க்கும்போது உங்கள் போர்ஸ் எந்த அளவுக்கு மறைஞ்சிருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஐடியா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, மூணாவது ஸ்டெப் இல்ல நாலாவது ஸ்டெப் இல்ல, எனக்கு ஸ்டெப் இப்போ கண்டினியூட்டி விட்டு போயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஒரு செட்டிங் மிஸ்ட் வச்சு இதை அடிச்சு செட் பண்ணிக்கிறது. முகத்துக்கிட்ட வச்சு நிறைய அடிச்சிடாதீங்க, தூரமா ஒரு 1 arm டிஸ்டன்ஸ்ல வச்சு அடிங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கில் வந்துட்டு ஸ்பஞ்ச் வச்சு இந்த எல்லாத்தையும் அமுத்துறது, குவிக்காக பண்ணுறது அது பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு பொருள் இந்த மாதிரி கையில் வச்சுட்டு ஃபேன் பண்ணுங்கள், குட்டி விசிறி மாதிரி இருந்தால் கூட ஓகே, பட் ஃபேன் பண்ணிக்கோங்க. ஃபேன் பண்ணி தான் காயணும், டைம் கொடுங்க. உங்கள் ஸ்கின்னில் கொஞ்சம் கன்சர்ன்லாம் இருக்குது அப்படின்னா மேக்கப்புன்றது ரொம்ப ரஷ்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லா இருக்க போகிறதில்ல, டைம் கொஞ்சம் கொடுங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ திருப்பி இன்னொரு ஒரு லேயர் அதே லூஸ் பவுடர் வேலையை நம்ம செய்ய போகிறோம். இது வந்து டபுள் ப்ரைமிங் மாதிரி இருக்க போதும் உங்கள் ஸ்கின்னுக்கு. இந்த ஸ்டெப் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் வந்து நிறைய பண்ண வேணாம், எங்கே உங்களுக்கு போர்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் லிட்ரலாக உங்களுடைய கையில் இப்படி பவுடரை எடுத்துக்கூடும், போர் இருக்க ஏரியாவில் இப்படி தடவி அதை பூசிக்கலாம், அது கூட ஒர்க்ஸ். அடுத்து கன்சீலர். கன்சீலர் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் க்ரீம் லேயராக இருக்கிறதுக்கு. ஐயோ, நான் கலர் கரெக்ட் பண்ணாமல் இதை போட்டேன், நான் குயிக்காக இதை கலர் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்.
இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், டூல்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி போர்ஸ் இருக்க ஸ்கின்ல டூல் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பஞ்ச் ஒன்று ஆப்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் அட்வைசபிள். லைக் ப்ரஷ்ஷை விட இது நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ள நம்ம பவுடர் க்ரீம் லேயர்ஸ்னு டாப் பண்ணியிருக்கோம், நிறைய லேயரிங் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ப்ரஷ் வச்சு கொஞ்சம் எக்கு தப்பாக பண்ணிட்டீங்க, க்ரீம் ப்ராடக்ட் மேலே போடும்போது பண்ணுறீங்கன்னா அந்த லேயர்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும், அதுக்கப்புறம் மறுபடியும் போர்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸ்பஞ்சில் அந்த ப்ராப்ளம் இருக்காது, லிட்ரலாக நீங்கள் மேலே இப்படி டேப் பண்ணுறது தான். ஸோ அதனால் உங்களுக்கு கீழே இருக்க லேயர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ வந்து கலர் கரெக்ட் நான் பண்ணிட்டேன், உங்களுக்கு கலர் கரெக்ட் பண்ணணும்னா பண்ணுங்கள், இல்லை பண்ண வேணாம். நான் இப்போ வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த கன்சீலரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எங்கே எனக்கு போர் இருக்கோ அங்கே இப்படி ஈவனான ஒரு லேயராக நான் போட்டுக்கிறேன். லைக் இந்த ட்ராயிங்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கே அந்த போர் பிரச்சனை இருக்கோ அங்கே மட்டும் இப்படி போட்டுக்க போகிறீங்க. ஸோ எனக்கு நான் இப்போ போர்ஸ்ன்னு டார்கெட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மட்டும்தான். ஸோ அந்த ஏரியாவை நான் லாஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய இந்த நெத்தி டெம்பிள் ஏரியா, கண்ணு கீழே, வாய் சுற்றி, இந்த போர் இருக்க ஏரியாவில் சாஃப்டாக ஜென்டிலாக நான் இந்த கன்சீலரை பிளெண்ட் பண்ணுறேன். நான் திருப்பி சொல்கிறேன், இதனால் உங்களுடைய போர் மொத்தமாக மூட போகிறது கிடையாது, அதனுடைய விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தெரிய போகுது, அவ்வளோதான். அடுத்து ஃபவுண்டேஷன் நீங்கள் போடுறத எப்பயும் போடுற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இப்போ அடுத்த ஒரு லேயர் ஆஃப் கன்சீலர் போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன், அதை எடுத்து என்னுடைய முகத்தில் இப்படி வச்சுக்கிறேன். லூஸ் பவுடரை இந்த ஸ்பஞ்சில் இப்படி எடுத்துக்கிறேன், லூஸ் பவுடர் ஸ்பாஞ்ச் பவுடரை இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த பேப்பர் மேலே இந்த பவுடரை இப்படி பேக் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா, இந்த எக்ஸஸ் ஈரத்தை வந்து எடுக்க போகுது. ஸோ அது போருக்குள்ளே போயிட்டு ஈரத்தை தங்க விடாமல் பார்த்துக்க போகுது. அதே நானே இந்த சைடும் பண்ணிக்கிறேன். இது போர் இருக்க இடத்துல மட்டும் பண்ணால் போதும். இதே டெக்னிக் உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா கூட பண்ணிக்கலாம். லைக் அந்த டீ ஜோனில் டிஷ்யூ இப்படி வச்சு மேலே இப்படி ஒத்தி ஒத்தி எடுக்கிறீங்கன்னா அந்த எக்ஸஸ் ஈரம் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்துட்டு ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் போட்டு என்னுடைய ஃபேஸை நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, என்னுடைய அண்டர் ஏரியா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ இது வந்து செட்டில் ஆகிடும். ஸோ கன்சீலர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது கூட ரொம்ப லிக்விடியான கன்சீலர்ஸ், ரொம்ப லிக்விடியான ஃபவுண்டேஷன், அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ் நான் சொல்கிறேன், ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது போடாமல் கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் ஒரே ஒரு வாட்டி அதே டிஷ்யூ பேப்பர் வச்சு ஏற்கனவே பண்ணதே பண்ணிக்க போகிறேன். இது ஒரு ஒரு ஸ்டெப்பில் பண்ணுறீங்கனாலும் நல்லது தான், இல்லை நான் வந்து ஒரேடியாக எல்லா க்ரீம் ப்ராடக்ட் வேலையும் முடிச்ச அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட நல்லது தான். போர்ஸ் இருக்கவங்க, போர்ஸை மறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லூஸ் பவுடர் வச்சு உங்களுடைய ஃபேஸை வந்து செட் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் போர் இருக்க இடத்துல மட்டும். ஸோ நான் ஒரு லூஸ் பவுடர் வச்சு அந்த ஏரியாவை இப்படி லாக் பண்ணிடுறேன். வந்து பெஸ்ட்டாக இருக்க போது என்ன பவுடர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லேயர் பவுடர் வச்சு செட் பண்ணதும் நான் மறுபடியும் என்னுடைய செட்டிங் மிஸ்ட் எடுத்து ஒரு வாட்டி ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறேன். அகைன் இதில் ஸ்பஞ்ச் வைக்க போகிறதில்ல, ஒரு ஃபுட்டு பாக்கெட் வச்சு நான் வந்து ஃபேன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு காம்பாக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன், அதை எடுத்து ஸ்பஞ்ச்லேயே அகைன் எடுத்துக்கிறேன், எடுத்து அந்த போர் இருக்க ஏரியாவில் லைட்டாக எப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஐயோ எவ்வளோ பவுடர் இது கண்டிப்பாக கேக்கியாக தெரிய போகுது அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கிடையாது. நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி அப்ளை பண்ணுறீங்க, எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்க, ப்ராப்பரான ப்ரெப்பிங் மெத்தட்லாம் பண்ணிட்டு பண்ணுறீங்களா அப்படின்றது வந்து மேட்டர்ஸ். ஓகேவா, நான் பண்ணுற பவுடர்ஸ், நான் பண்ணுற ப்ராடக்ட்ஸே நீங்கள் எடுத்து பண்ணுறீங்கன்னா கூட தப்பான அளவில் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அது கேக்கி ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து கம்மி கம்மியாக ப்ராடக்ட் எடுத்து பண்ணுங்கள். போர் இருக்கவங்க இப்படி தான் செஞ்சாகணும், அண்ட் கொஞ்சம் அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு டெக்னிக்கே பேசிக்கலி உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃபும் கூட, பட் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. மாஸ்க் ப்ரூஃபும் கூட நான் மோஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரெடி ஆகிறேன் அப்படின்னா எனக்கு டைம் இருந்ததுன்னா இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணிட்டு நான் பண்ணுவேன். ஸோ லேயரிங் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, குயிக்காக என்னுடைய மீதி முகத்தை முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கைஸ், என்னுடைய ஃபேஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா அப்போ காமிச்சதோட அவ்வளவு தான். நான் சொன்ன இந்த லாஸ்ட் ஹைலைட்டர் டிப் மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் அளவை பொறுத்து நீங்கள் வந்து போடலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் வந்துட்டு இதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு கிச்சன் பேப்பர் டிஷ்யூ, அந்த டவல் அந்த திக்காக இருக்கும்ல ஒரு டிஷ்யூ பேப்பர், அது வச்சுக்கோங்க. நார்மல் டிஷ்யூ பேப்பர், ஃபேஷியல் டிஷ்யூ பேப்பர்ஸ் வேண்டாம், அந்த மாதிரி திக்கான டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க. ஆயிலியாக இருக்க மாதிரி இல்லைனா ப்ராடக்ட் போய் செட்டில் ஆகிற மாதிரியோ ஃபீல் ஆச்சுன்னா அதை வச்சு லைட்டாக நீங்கள் பிளாட் மட்டும் பண்ணுங்கள். நான் நார்மல்
ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து காமிக்கிறேன். சும்மா இப்படி பிளாட் மட்டும் பண்ணிக்கோங்க, அதுவே உங்களுடைய மேக்கப் வந்துட்டு அங்கே உட்கார வச்சுக்க பார்த்துக்க போகுது. ஸோ ரொம்ப வரி பண்ணிக்க வேணாம். ப்ராப்பரான ஸ்கின் கேர், ப்ராப்பரான டயட், ப்ராப்பரான டிப்ஸ், ப்ராப்பரான டெக்னிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்கள் போரை வந்துட்டு ஓரளவுக்கு சைஸில் வந்து கம்மி பண்ண முடியும். அதையும் மீறி உங்களால் பண்ண முடியல, இல்லை உங்களுக்கு சோம்பேத்தனமாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது வந்து அட்வைசபிள் அதுக்காக. ஸோ இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரியும் அப்படின்னா கூட தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.